எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 19. பயந்து போய் பார்த்தாள் பானு. பெறையின் உள்ளே இருந்தவர்களை ஓடி வாருங்கள் என அழைத்தாள். எல்லோரும் சேர்ந்து என்ன ஆச்சோ ஏதாச்சோ என கலவரத்துடனே ஓடினர். கிளையை தூக்கி அப்புறப்படுத்தினார்கள். கிளையை மாற்றியதும் மெதுவாக தரையில் கையை ஊன்றி மெதுவாக எழுந்தார்கள். என் கண்ணே, ஒன்னும் ஆகலையே என பிடித்து எழுப்பினார்கள். நல்ல வேளை, பெரிய கிளையின் கீழ் மாட்டாமல் சின்ன சுள்ளி கிளைகள் பட்டதால் ஒன்றுமில்லை. இரண்டு பேரும் எழுந்து நின்று சிரித்தனர். ஒன்றும் படையலையே, அந்த கடவுள்தான் காப்பாத்தினான் என சுசீலா சொல்ல மழை தூரலில் எல்லோரும் நனைந்து கொண்டிருந்தனர். கொள்ளையில போறவளுகிட்ட சொன்னேன், கியாட்டா தானே, செத்த இளவு எனக்கு கொலை நடுங்கி போச்சு என திட்டினாள் பானு. எங்கேயாவது அடிபட்டோ என்று கேட்டாள் சுஜித்ரா. ரெண்டு பேரும் கை கால்களை பார்த்தனர். எதுவும் இல்லை. சாயிராவின் இடது கன்னம் வழியாக லேசாக ரத்தம் வழிந்தது. அண்ணா, ரத்தம் வருது என்றாள் சுஜி. ஆமா, தலை உடைஞ்சிருக்கு என கூறினாள் சுசீலா. சாயிரா லேசாக தலையில் கை வைத்து பார்த்தாள். ஆமா, லேசா பொத்துருக்கு, சுள்ளி பட்டு. சுஜி, கொஞ்சம் போயாரையும் சுண்ணாம்பு எடுத்துட்டு வா, இல்லனா சிலந்து பஞ்சு எடுத்துட்டு வா என்று பானு கூறினாள். சுஜித்ரா புகையிற எடுக்க ஓடினாள். மழை நின்றிருந்தது. தலையின் மேல் பகுதியில் பொத்த இடத்தில் கை வைத்து அழுத்திக் கொண்டே ரபீசா ஈர துணியை மாற்றச் சொன்னாள். இருவரும் பானுவுடன் தங்குவதால் துணிமணிகளை பெறையில் வைத்திருந்தனர். சிறிது நேரத்திற்குள் உடைகளை மாற்றிக்கொண்டனர். சுஜித்ரா கொண்டு வந்த புகையறையும் சுண்ணாம்பையும் ஒன்றாக பிசைந்து தலையில் காயம்பட்ட இடத்தில் வைத்தனர். லேசான காயம் என்பதால் ரத்தம் வடிவது நின்றுவிட்டது. இன்னைக்கு என்ன அளவோ தெரியல, காலையில மல்லிகா ஊசியை குத்திக்கிட்டா, உச்சைக்கு பார்வதிக்கு சூடு சாயம் காலில் பட்டுது, இப்ப என்னடான்னா இப்படி போச்சுது, அந்த படைச்சவன் தான் காப்பாத்துகான் என்றாள் ரபீசா. துக்கைகள்கிட்ட சொன்னேன், கேட்க உண்டா, இப்ப நோம்பு முறிஞ்சுது, ஒரு நோம்பு போச்சு என்றாள் பானு. மௌனம் காத்து நின்ற சாயிரா மூத்துமா கிட்ட சொல்லாண்டான் என சொன்னாள். நல்ல காலம், தடி மேல விழுந்திருந்தா ரெண்டு எண்ணமும் மையத்துதான் என ரபீசா புலம்ப. இதுல கல்யாணி அம்மைக்கு விளையாட்டு உண்டு என்றாள் சரஸ்வதி. நீ உனக்கு சுவாலியை பார்த்துட்டு போ, சும்மா எப்போ பார்த்தாலும் கல்யாணி அம்மையை விழிக்கது, அவ செத்து பரலோகம் போயாச்சு, இவ்வளோ கிட்டதான் கடகடப்பு வரமாட்டேங்குது, காத்துல மரம் முறிஞ்சு விழுந்ததுக்கும் அவளா காரணம், இனி எவளாவது கல்யாணி அம்மைக்கு பேச்சை எடுத்தா கொண்ட மண்டனை அறுத்து போடுவோம், பார்த்துக்கிடுங்கோ, போங்க எல்லாரும், மழை விட்டாச்சுலா என பானு சத்தம் போட்டாள். நேரம் கண் லேசாக மங்கும் அளவிற்கு இருட்டியது. என்னதோ கல்யாணி கலவி உண்டாக்கி பெத்து விட்டது போல சொல்லுகா என முணுமுணுத்தவாறு வீட்டிற்கு சென்றனர் பெண்கள். பள்ளியில் பாங்கு போடும் சத்தம் கேட்டது. ரபீசாவும் பானுவும் தலையில் துணியால் முட்டாங்கு போட்டுக்கொண்டனர். நோன்பு திறக்க தயாரானார்கள். ருக்கியாவும் சாயிராவும் வீட்டிற்கு சென்றனர். நோன்பு பிடிச்சது போச்சா? நோன்பு பிடிச்சா அந்த ஆண்டவனுக்கு ஏத்த மாதிரி அமைதியா ஒரு அருவில இருக்கணும், நோன்பு எடுத்ததுனால தடி தலையில விழல என ஏதோ ஜோசியக்காரி போல சொன்னாள் பாத்துமா. நீ எப்படில அறிஞ்ச என கேட்டாள் ருக்கியா. சாயிரா மௌனமாக நின்றாள். அதெல்லாம் அறிவேன், நீங்க எங்க போறியோ, எங்க வாரியோ, எங்க ஆட்டம் போடுதியோ, ரம்சானுக்கு எங்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் வண்டி பிடிச்சு போக போறியோ, எல்லாம் எனக்கு தெரியும். இவளுக்கு எப்படி எல்லாம் தெரியுது, யாரோ சொல்லி கொடுக்காங்க என மனதிற்குள் நினைத்த ரெண்டு பேரும் மாறி மாறி பேய் மொழி முடித்தவாறே நின்றனர். உப்பா பள்ளி போயிட்டு நோன்பு கஞ்சி ஒரு தூக்குவாளி நிறைய வாங்கி வந்திருந்தார். வாங்கி குடித்தனர். உப்பா பெஞ்சில் அமைதியாக இருந்தார். ஈராளன் வந்து உப்பா பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். எங்கடா போன, நமக்கு கடை இல்லை இல்லையா, சும்மா வெளியே போனேன். பாத்துமா எல்லோருக்கும் ஆப்பமும் முட்டைக்கறியும் கொண்டு வந்து கொடுத்தாள். ஈராளன் சாப்பிட்டு கொண்டே சொன்னான், ஐயப்பண்ண தோசைக்கடை திறந்திருக்கான். எங்க என கேட்டுக்கொண்டு பாத்துமா வந்தாள். குளத்துக்கு போற வழியில, சாயங்காலம் மட்டும்தான் தோசை ரசவடை ஆம்பளேட் எல்லாம் உண்டு. அவன் ரப்பர் வெட்டையெல்லாம் போயிட்டு இருந்தான் என்றாள் பாத்துமா. அவர் போன கம்பெனி செட்டியாருக்குள்ளதான், சாமியார்மாருக்கு வித்துட்டாவலாம், சிஸ்டர்மார் தான் நடத்துகதான், பழைய வேலையாளுகளை பிரித்து விட்டு கணக்கு முடிச்சுட்டு புதிய ஆளுகளை எடுக்க போகிறான்வளாம், வேற சுவாலி இல்லைல்ல, அதனால தோசை கடை திறந்திருக்கான் என்றான் ஈராளன். அவனும் பிழைக்க வேண்டாமா, அவன் கடை திறந்ததில் நமக்கு ஒன்றும் குறைஞ்சி போவாது, உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் அந்த ஆண்டவன் படியளக்க வேண்டாமா என உப்பா சொன்னார். யாரோ கடையின் முன் கூப்பிடுவது கேட்டது. பாத்துமா யார் என்று பார்க்க போனாள். கையில் ஒரு குழந்தையுடன் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். ஏன், என்ன வேணும் என்று பாத்துமா கேட்க, கொஞ்சம் சோறு தருமா என தாழ்ந்த குரலில் கேட்டாள். இங்கே சோறு இல்லை, கடை காலையில் மட்டும்தான் என்றாள் பாத்துமா. பிள்ளைக்கு கொஞ்சம் பால் தருமா, நானும் குட்டியும் எந்திரும் தின்னு ரெண்டு நாளாச்சு, சோலி கேட்டு ஆறும் தரல என அரைகுறை தமிழில் மலையாளம் கலந்து பேசும்போதே அவள் கண்ணில் நீர் வடிந்தது.
யாருலா, என்ன வேணுமா என உப்பா உள்ளிருந்தே கேட்டார். யாரோ தெரியல, பிள்ளைக்கு பால் கேட்கா, சோறு கேட்கா. யார் என்று பார்க்க உப்பா, ருக்கியா, சாயிரா, ஈராளன் எல்லோரும் கடைவாசல் முன் வந்தனர். ஒரு 18-20 வயது இருக்கும். வெளுத்த தேகம், ஒல்லியான உருவம், மூக்கு நீண்டு சாப்பிடாமல் வாடிப்போன முகம். என்ன அழக்கூட திராணி இல்லாமல் மே என மூடிக்கொண்டிருந்தது குழந்தை. எப்படியும் 1.5-2 வயது இருக்கும். பசி மயக்கத்தில் அந்த பெண்ணின் மார்பில் சாய்ந்திருந்தது. பார்க்கும் எவருக்கும் பரிதாபம் வரும். பஞ்சத்தில் அடிபட்டவள் போல் இருந்தது. யார் நீ, எங்க போற, வழி தெரியாம வந்துட்டியா, இந்த குழந்தை யாரோடது என பாத்துமா கேட்டாள். பாத்துமா கேட்டதில் தவறில்லை. இந்த காலத்தில் யாரை நம்புவது, என்ன செய்துவிட்டு வந்தாளோ. இருந்தாலும் இந்த பெண்ணின் முகம் பொலிவிழந்து காணப்படுகிறது. பார்த்த உப்பா, லே ருக்கியா, சாயப்பட்டறையில செம்புல பால் இருக்கி, ஒரு கப்பில் கொஞ்சம் எடு என்றவர், உள்ளவா இந்த பெஞ்சில இரு என்றார் அந்த பெண்ணை பார்த்து. பாத்துமாவும் பச்சை குழந்தையை பார்த்து பரிதாபப்பட்டு வா என அழைத்து பெஞ்சில் இருத்தினாள். ருக்கியா ஒரு கப்பில் கொஞ்சம் சீனி போட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்தாள். இறைக்காக காத்திருக்கும் கொக்கு போல கப்பை எட்டி பிடித்து மடக்கு மடக்கென குடித்த போது வாயின் இரு பக்கம் வழியாக வடிந்தது பால். ஒரு கப் பாலையும் குடித்த பிறகு இன்னும் கண்களை முழித்தவாறு தா என கேட்டது. ஐயோ பாவம், வேற இருக்கா ருக்கியா என கேட்டாள் சாயிரா. ஓ, ஒரு அரைக்கப்பு இருக்கும், அதை எடுத்துக்கொடு என்றார் உப்பா. ருக்கியா செம்பிலிருந்த மிச்ச பாலையும் சீனி போட்டு கலக்கினாள். குழந்தை அவள் கலக்குவதையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்த பார்வையிலேயே தெரிந்தது குழந்தை எதுவும் சாப்பிடவில்லை என்று. ஏதாவது சுவாறு இருக்காளே என உப்பா கேட்டார். நோம்பு கஞ்சிதான் இருக்கு உப்பா, அதை இவளுக்கு குடு என்றார். சாயிரா வாளியோடு கொண்டு வந்து கொடுத்தாள். அதை கண்ணீர் மல்க குடித்தாள். நோன்பு இருப்பவர்கள் அதிகாலையில் அத்தாளம் வைத்து சுபைக்கு பாங்கு போடுவதிலிருந்து மகரிப்பு மாலை வரை நோன்பு பிடிப்பர். ஆனால் அந்த பெண் எத்தனை நாளாக நோன்பு இருக்கிறாள் என்பது தெரியவில்லை. பசித்தவனுக்குத்தானே பசியின் கொடூரம் தெரியும். பசி வந்தால் பத்துமா பறந்து போகும், கண்களும் களையிழந்து போகுமே. யானை பசிக்கு சோளப்பொறி போல் கஞ்சி கிடைத்தாலும், சொர்க்கத்திலும் கிடைக்காத அமிர்தம் போல், வாடிய பயிருக்கு கிடைத்த தண்ணீர் போல், அவளது மனவாட்டத்தையும் அவளின் காய்ந்து போன குடலையும் குளிர வைத்தது கூழ் போன்ற நோன்பு கஞ்சி. இறைவன் இல்லை என்று யார் சொன்னது? வறுமையினால் எதுவுமே கிடைக்காமல் வயிறு வாடும் போதும், வாழ வழி தெரியாமல் இருக்கும் போதும், வா சாப்பிடு என குரல் கேட்டால் வறியவனுக்கு தெரியும் அது யார் என்று. சாயிரா ஒரு ஏத்தம்பழத்தையும் கொடுத்தாள். அவள் தின்னும்போது பழம் தொண்டை வழியாக இறங்குவதை ஈராளன் பார்த்தான். நான் வந்து கேட்டபோது இப்படித்தானே சாப்பிட தந்தார்கள், நானாவது தாயில்லா தவிப்பால் வந்து சேர்ந்தேன், இவளுக்கு என்ன நிலைமையோ என நினைத்தான். தாயும் குழந்தையும் கொஞ்சம் ஆஸ்வாசமானார்கள். சரி, எங்க போற என கேட்டாள் பாத்துமா. எனக்கு ஒரு வேலை தருமா, நான் கடையில் உள்ள ஜோலியெல்லாம் செய்யாம் என்றாள் அவள். அதுக்கு இங்கே வேலைக்கெல்லாம் ஆள் உண்டு, எனக்கு வேற யார்கிட்ட எங்கிலும் ஜோலி வாங்கி தரணும் என்று கேட்டாள். சரி, உனக்கு வீடு எங்க என உப்பா கேட்டார். காட்டாக்கடை பக்கம் என தமிழ் கலந்தே பேசினாள். உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? நான் நாகர்கோயில் தான் படித்தேன். இந்த குழந்தை யாரோடது? என்னோடது என்றாள். இதுக்கு அப்பா எங்க, உன்னை அடிச்சு விரட்டினானா? இல்லை, அவர் மறிச்சு போய் என கூறி அழுதாள். எப்படி மறிச்சு? ஆக்சிடெண்ட் என்றாள். உனக்கு அப்பா அம்மா இல்லை இங்க? அவரு வீட்டில் உண்டு, என்ன வீட்டில் கேட்டில்ல என்றாள். ஏன் என கேட்டார் அவர். நான் படிக்கும்போ லவ் செய்து வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் செய்து, அதனால் இப்போ வீட்டுக்கு போனேன், அச்சனம்மையும் கேட்டில்ல. இப்படி செய்தா யார் வீட்டில் ஏற்றுவா, விரட்டி தான் விடுவா பிறவு என்று மீண்டும் கேட்டாள் பாத்துமா. நாங்கள் ரெண்டு பேரும் நெய்யாச்சிங்கரில் வீடு எடுத்து தாமசித்தோம். அவருக்கு ஜோலி உண்டு. ஒரு மாதத்தின் முன்பு பைக் ஆக்சிடெண்ட்டில் அவர் மரிச்சு. குறைச்சி தவசமாக வாடகை வீட்டில் இருந்தோம். பின்னே என் வீட்டில் போய் அம்மையும் அச்சனும் எங்கேயாவது போய் சாவான் பறஞ்சு. ஈ கொச்சினை கொன்று சாவா மனசில்ல, ஆண் கொச்சு. அவன் ஒரு பிராயம் ஆயால் ஆரிடத்தும் கொடுத்துட்டு ஞான் மறிக்காம் ஒருபாடு ஆட்களிடத்து ஜோலி கேட்டு. சிலர் ஜோலி தர ரெடியாயி, പിന്നെ தங்க இடமில்லை. சிலர் பைசா தரம் வான்னு விழிச்சு. நான் பைய பைய நடந்து வந்து ஆ சாப்பு கடையில் கேட்டேன். அவர் இவிட வரான் பரஞ்சோ என்று தன் கதையை சுருக்கமாக சொன்னாள். ஏ அல்லா படைச்சவனே, ஒவ்வொரு முடிச்சா இல்லை போடுக, என்ன செய்ய, எனக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான். இனி இந்த ராத்திரியில் ஒத்தையில் பச்சை பிள்ளையை கொண்டு எங்கேயும் போவாண்டாம். எனக்கு பிள்ளைகளுக்கு கூட படு, காலையில் பார்ப்போம். சரி, என்ன படிச்சிருக்க என கேட்டார் உப்பா. நர்சிங் படிச்சிருக்கேன். அப்போ உனக்கு ஆஸ்பத்திரியில் வேலைக்கு போகலாம்ல? நான் படித்தது ஆயுர்வேத நர்ஸு.
இவன் என்ன ஒரு நேரமும் மாறாது, இவனை கொண்டு சோழி நோக்க முடியாது என்றாள். அதுவும் சரிதான், உனக்கு பேரு என்றாள் பாத்துமா. சஜிமோள் என சொன்னதும் ஈராளன் லேசாக சிரித்தான். அவள் ஈராளனை லேசாக பார்த்துவிட்டு, இது மோனா என கேட்டாள். இதுவும் எக்க மோன்தான், பேரு பொன்னுசாமி என்றார் உப்பா. நீங்க முஸ்லீம் இல்லையா என கேட்டாள். எல்லாம் உண்டு, காலையில் சொல்லலாம், சாயிரா கூட்டிட்டு போய் கிடத்து என்றார். உனக்கு அச்சன் அம்மைக்கு பேர் என்ன என்றார். அச்சன் ராமச்சந்திரன், அம்மை பிந்து. சரி போ என்றார். சாயிரா காதில் ஏதோ சொன்னாள். அவள் அவளை கிணத்து முட்டிற்கு கூட்டி போனாள். திரும்ப வரும்போது சுஜிமோள் முகம் கழுவியிருந்தாள். உண்மையில் நல்ல அழகுதான். முகம் துடைக்க ஈராளன் தவள் எடுத்து கொடுத்தான். சாயிராவும் ருக்கியாவும் ஈராளனை பார்த்து லேசாக சிரித்தனர். ஈராளன் சொன்னான், இதுவும் நம்ம கேஸ் இல்லையா, அதுதான் என நெளிந்தான். அந்த பேச்சில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு, அது புரிந்தவர்களுக்கே புரியும். எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 19 கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். அத்தியாயம் 20 கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.